இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆடி 18 ஆடி பெருக்கு விழா நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. தற்போது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பா மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் வினாடிக்கு தற்போது 75,000 கனஅடி தண்ணீர் வருகிறது. இந்த நீர்வரத்து அப்படியே உபநீராக காவேரி ஆற்றில் சேர்ந்து விடப்படுகிறது. தற்போது நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததன் காரணமாக மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் இந்த நீர்வரத்தும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. நாளை அதாவது நாளைக்குள் 100,000 கனஅடி தண்ணீர் வரக்கூடும் என்பதால் காவேரி கரையோடு இருக்கிற மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ளது. நாளை ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிற சூழ்நிலையில் காவேரி ஆற்றங்கரையில பொதுமக்கள் குடிக்க தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பா மாவட்ட நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர பொதுமக்கள் யாரும் காவேரி ஆறுகளை இறங்கவோ நீச்சல் அடிக்கவோ அங்கு திருப்பி எடுக்கவோ மீன் பிடிக்கவோ முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பா மேட்டூர் அணை பூங்கா இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதே போல மேட்டூரிலிருந்து கூழாம்பட்டி செல்லக்கூடிய காவேரி ஆற்றுப்பாதை முழுவதுமாக தற்போது மாவட்ட நிர்வாகத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த காவேரி ஆற்றில் யாரும் இருக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம், மற்றும் ஆடிப்பெருக்கையொட்டி நடைபெறும் காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என தற்போது மாவட்ட நிர்வாக தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தற்போது 80,000 மேல தண்ணீரான திருவிழப்பட்டுள்ளதாலும் அதாவது சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கூடிய மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பா பவானி கூடுதுறையில் நாளை 1,000,000 மக்கள் புனித நீர் ஆடுவார்கள். குறிப்பா புதுமண தம்பதியினரும் காவேரி ஆற்றில் புனித நீர் ஆடுவார்கள். தற்போது அங்கு மாவட்ட நிர்வாகமும் இந்த பவானி கூடுதுறையில் பொதுமக்கள் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது காவேரி பொறுத்தவரைக்கும் 100,000 அதிகமான தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் தற்போது இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது தற்போது விடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த தண்ணீர் வரத்து என்பது மேலும் அதிகரிக்கும் பொருட்கள் ஆடி பெருக்கு விழாவை ஒட்டி தற்போது இந்த காவேரி ஆற்றில் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது.